சாரோ ஈவினிங் ரெடியா இரு, வெளியே போனோம். எங்க போனோம்? பூச்சி மேரேஜுக்கு நம்ம கிஃப்ட் வாங்கணும், கொடுக்க மறந்துட்டோம்ல, அது கொடுத்துட்டு வரணும். ஐயா ஆமா, பூச்சிக்கும் அவங்க மாப்பிளைக்கும் மோதிரம் வாங்கணும்ல, அதை நம்ம கொடுக்கவே இல்லையே. அது இன்னைக்கு ஈவினிங் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். கல்யாணத்தை அன்னைக்கெல்லாம் போட்டிருக்கணும் சார். அது கோயிலே சிம்பிளா நடந்திருந்தாலே பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, ஈவினிங் போய் கொடுப்போம். ஆ சரி சரி, எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ பேங்க் டைம் ஆயிடுச்சுமா, ஈவினிங் பேசலாமா? அப்படியா, சரி போயிட்டாங்க. கீதா புருஷனுக்கு லோனை பற்றி பேசணும்னு நினச்சவன் நேரம் ஆகிட்டுங்கார. சரி சாயந்தரம் பேசுவோம். பேச்சம்மா, அக்கா போயிட்டு வரேன்டி. அழாதக்கா, இங்கே தனக்கா இருக்க வீடு, நான் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அங்கே வந்து இருக்கேன்னு இருக்கம்ல. 50 வருஷம் அக்கா கூட இருந்துட்டேன், ஒன்று பிரியதுக்கு சங்கடமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நான் என்ன வேற ஊர்லேயா இருக்கேன். சரியா, அழுதுட்டுருக்கா அந்த சின்ன குழந்தை மாதிரி. உங்கள் அக்கா பற்றி தான் தெரியுமா பேச்சம்மா, அவ அப்படித்தான். வா போலாண்டி. மாப்பிள்ள, பேச்சம்மா எனக்கு மவ மாதிரி, நல்லா பார்த்துக்கிடுங்க, கண்கலங்க விட்றாதீங்க. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க மைனியோ. பேச்சம்மா போயிட்டு வரேன்டி. ஆ சரிக்கா, இக்க நாளைக்கு அங்கேருந்து தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன் பேங்குக்கு. சரியா, ஆளாத போ. பெரிய பெரியம்மா ரொம்ப அழுதாங்க பாவம். இத்தனை வருஷத்தில் அக்கா என்னை பிரிஞ்சு இருந்ததே இல்லை, அதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டா. பரவாயில்ல பரவாயில்ல பேங்க் மேடம், அதனால என்ன இருக்கு? ரொம்ப நேரம் ஆயிட்டே, அம்மா தூங்க போலாமா? ஆ சரிம்மா. இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணது? தெரியலையே பேங்க் மேடம். நமக்கு இந்த டெக்கரேஷன்லாம் தேவையே இல்லையே சப்பையா சார். யாரு யாரையா மவ வேலையா தான் இருக்கும். ஏய் வாழ, இதெல்லாம் மோ வேலை தானா? டிவிலாம் பார்த்து லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா, சரி தூங்குவோமா? ஆ சரிம்மா. சரிம்மா, நம்ம ரெண்டு டிரெஸ்ஸை மாத்திட்டு வருவோம். ஆமாம்மா, எப்பவும் போல டிரெஸ் போட்டா தான் நல்லா இருக்கும், கசகசன்னு இருக்கு. நாங்க போய் டிரெஸ் மாத்திட்டு வரோம். சரி பேங்க் மேடம். இப்பதான் நல்லா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? முடிய விரிச்சு போட்டாச்சா? இதுதான் நிரந்தரம். அப்பா நீ தூங்கு. ஆ சரிம்மா. பெரியம்மா ஆப்பிள மாதிரி டிரெஸ் போட்டிருக்காரு, கலட்ட மாட்டார் போல. சரி வா, அவர் இங்கே தூங்கட்டும், நம்ம ரெண்டரும் அங்கே போகலாம். சப்பையா சார், நாங்கள் போகிறோம் தூங்குறதுக்கு. சரி பேங்க் மேடம். காயு, இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி காசை வீண் பண்ணக்கூடாது. சரியா? சரிம்மா. தனியாக தான் தூங்கணும் போல. சரி, கடைசி வரை நம்ம தனியாக தான் இருக்கணும் போல தெரியுது. குட் மார்னிங் ராஜேஷ் சார். என்ன பூச்சு, அதுக்குள்ளே வந்துட்டு? அவ்வளோதான், கல்யாணம் முடிஞ்சாச்சு, வேலைக்கு வந்தாச்சு. குட் மார்னிங் மேடம். ரவி, நீ என்கிட்ட பேசவே செய்யாத. சரியா, கல்யாணத்துக்கு வந்தியா நீ? பிஸி மேடம், நான் ரொம்ப பிஸி. அப்படியே இருந்துக்கோ, நாளைக்கு உனக்கு கல்யாணம் வைப்பாங்களா? கண்டிப்பாக நான் வரமாட்டேன். ராஜேஷ் சார் இவன் கல்யாணத்துக்கு போயிடாதுங்க. உங்கள் கல்யாணத்துக்கும் வரல, என் கல்யாணத்துக்கும் வரல. ஆமாம் ஆமாம், ரவி கல்யாணத்துக்கு நம்மளும் போகக்கூடாது. ஆமாம் போகக்கூடாது. என்ன பூச்சு, ஒரு 1 வீக் லீவு போட்டு ஹாப்பியாக இருக்குன்னு பார்த்தா மார்னிங்கே பேங்கில் வந்து நிற்குதோ. நீங்கள் வேற சார் காமெடி பண்ணாதீங்க, நம்ம பொழப்படமாக பார்க்க வேண்டாமா? பூச்சு, அவர் என்ன பண்ணுறாரோ நிம்மல் ஹஸ்பண்டோ? அவர் வீட்டில் சும்மா தான் இருக்காரு, பொண்ணு வேலை தட்டிட்டுருக்கா. ஏற்கனவே சொல்லியிருந்தலாம் சார், வாடகை வருது, ரெண்டு வீட்டு வாடகை தான் வாங்கி கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. பூச்சு, நிம்மல் வேற பேங்கில் வேலை பார்க்குதோ, நிம்மல் சேலரி அப்புறம் வீட்டு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் அவர் ஏதாவது வேலைக்கு அனுப்புங்கோ. சும்மே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது வீட்டிலே, நல்லதுக்கு இல்லை. இப்போதானே சார் கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது, எடுத்த உடனே நம்ம நீங்கள் வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா? ஆனால் கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்து விடுவேன். நிம்மல் ஸ்டார்டிங்லேயே காசு கொடுத்து பழக்கம் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவருக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு தோணவே செய்யாது. ஆமாம் சார், நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. சப்பையா சாருக்கு இன்னும் ஒரு பொறுப்பு வந்த மாதிரி தெரில, அது காயத்ரி அது பாட்டிக்கு இஷ்டமேனிக்கு அலைஞ்சிட்ருக்கு பார்த்துக்கிடுங்க. அதனால நான் தான் 2 வரையும் போய் கொஞ்சம் திருத்தணும். எடுத்த உடனே கண்ட்ரோல் பண்ணால் நம்ம மேலே ஒரு கோபமும் வெறுப்பும் வந்துடும், கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். நிம்மல் இப்போ இருக்கிற மாதிரியே நிம்மல் சேலரி நம்மளுடைய லோனுக்கே கரெக்டாக போயிடும். அது போக நிம்மல் அக்கா மாமாவை நிம்மல் பார்க்கணும், அது முதலே சொல்லிருங்கோ. ஆமாம் சார், எல்லாத்தையும் சொல்லிடுவேன். பூச்சு, இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் இருப்பீங்களா இல்லை உங்கள் ஹஸ்பண்டுடையும் வெளியே போறீங்களா? அட காமெடி பண்ணாதீங்க சார், எங்கேயும் போல, வீட்டில் தான் இருப்பேன். நானும் சரோவும் வருவோம். வாங்க வாங்க, ஆல்வேஸ் வெல்கம். என்ன பெரியதா, ஏதோ ஆழ்ந்து யோசனை நிக்கிற மாதிரி இருக்கு. மது, காலேஜ் முடிச்சு வந்துட்டியா? இப்பதான் வந்த பெரியதா.
அப்புறம் புது பொண்ணு ஃபோன் எதுவும் போட்டாங்களா? ஏ மது, அந்த பொண்ணுட நான் பேசுறதே கிடையாது, நீ வேற. அட என்ன பெரியதா, இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க? நான் அந்த பொண்ணு நம்பர் வாங்கி தரேன், எங்க அண்ணிட்ட கேட்டா தெரியும். நீங்க பண்ணுங்க, குட் மார்னிங், குட் நைட், ஏதாவது ஃபார்வர்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்ல போட்டுக்கிட்டே இருங்க. ஏ லூஸ் போ. உங்களுக்கு உள்ள ஆசை இருக்கும், யாராவது வாங்கி தர மாட்டாங்களான்னு நீங்க யோசிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என்ன டைம் பாஸ் ஆகலன்ட்டு என்னைய வச்சு கலாய்க்கிறியா? இல்ல ஆரி அங்க பாரு, உன் பொண்டாட்டிய என்னை எந்த நேரமும் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கா? ஏங்க அத்தா ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டே இருந்தாங்க, அதான் புது பொண்ணு நம்பர் வேணா வாங்கி தரட்டுமான்னு கேட்டேன். ஆமா வாங்கி கூட, இவன் வேற ஒருத்தன். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ கொண்டு வரேன். ஜிம்முக்கு போனியா? ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஜிம்ம பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. காலையில போயிட்டேன்டா, டெய்லி காலையில ரெண்டு முட்டை குடி, குடிச்சிட்டு ஜிம்முக்கு போ, நல்லா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறதே போதும் போதும். தம்பி ஒன்ட்ட ஒன்று கேட்கணும். கேளுண்ண, சொத்தை விற்று வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணுங்கிற ஐடியாவோட தான் நாங்கள் வந்தேன். திடீர்னு இங்கே கல்யாணம் அது இதுன்னு பேசி எல்லா பிளானும் வேற மாதிரி மாறிட்டு இப்போ கையில் வந்து காசு சுத்தமாக இல்லை. நீ எனக்கு ஒரு 5 லட்சம் தரணும், இந்த கல்யாணம் நிச்சயம் எல்லாம் முடியட்டும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக விற்றுட்டு நான் தந்துடுவேன் உனக்கு. இல்லைன்னா நீ ஏதாட்டி என் ப்ராப்பர்ட்டி ஒன்று எடுத்தால் கூட எனக்கு சரிதான். லூசு, இதுக்கு யோசிச்சுட்டு கிடைக்காக்கோ, நீ எப்பனாலும் என்கிட்ட கேட்க வேண்டிதானே. நீ கூட நான் உனக்கு திருப்பி தந்துடுவேன், ஒரு 3 மாசத்துல தந்துடுறேன், கல்யாணம் முடிவிட்டு தந்துடுறேன். ஆ சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க தானே இருக்க போற. சரி நாளைக்கு தாரேன் சரியா? ஆ சரிடா. சரி நான் கீழே போயிட்டு வரேன். ஒருவேளை மது சொன்ன மாதிரி நம்ம அந்த பொண்ணுக்கு மெசேஜ் ஏதாவது பண்ணணுமோ, எதிர்பார்க்கமோ? அந்த பொண்ணு லேடிஸே வந்து பேச மாட்டாங்க, வெக்கப்படுவாங்க. நம்ம தான் மெசேஜ் ஏதாவது பண்ணி பார்க்கணும். மதுட்ட கேட்டால் பயங்கரமாக கிண்டல் அடிக்குமே. என்ன பண்ண, யார்கிட்டயாட்டி கேட்கணும். அந்த நெட்டையாக ஒரு அக்கா வருமே, அவங்ககிட்ட கேட்கலாம். இல்லைன்னா என்னைய பிரதர் பிரதர்னு கூப்பிடுமே, நம்ம சித்தியை மம்மி மம்மின்னு கூப்பிடுமே ஒரு அக்கா, அது பேர் தெரியலையே, அதுகிட்ட கேட்போம். ஒரு மாதிரி இருக்க கேட்க. நடிக்கியோ? நெட்ட வழிதான் சொன்னால, பானுமதி சரியான பிராடுன்னு நான் கேட்காம அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டேன் பத்தியா? எப்படி பார்த்தாலும் முட்டை வந்து எனக்கு தான் லாபம். உனக்கு என்ன லாபம்? முட்டை உனக்கு என்ன லாபம்? ஒரு முட்டை 6 ரூபா, நான் 6 அடுக்கு வாங்கினேன், நிறைய முட்டை இருந்தது. எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்பலாம் நஷ்டம் கிடையாது, ஒரு 100-50 தான் நஷ்டமா இருக்கும். உன் கூட சேர்ந்து அவளை அடிச்சு தேவையில்லாம எனக்கு நானே கெட்ட பேர் உண்டாக்கிட்டேன். முட்டை உனக்கு கடையில போய் வாங்கி தங்க தெரியாதோ? அவன் என்ன சொன்னா உனக்கு கால் வரைக்கும் முடி வளருந்தானே சொன்னான். ஏமாந்துகிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சீ, உன் கூட சேர்ந்தது எனக்கு தப்பு. என் பொண்டாட்டி பொண்ணா தங்க தெரிஞ்ச அடி வெளுத்துருவா. பொண்டாட்டிக்கு பயப்படுறவன் எதுக்கு என் கூட வந்து கம்பு எடுத்துக்கிட்டு அவ்வளவு அடிக்க வரணும்? நீதான் என் புத்திய மாத்தி என்னைய அடிக்க வச்சுட்ட. இவன் பச்சை பிள்ளை, இவன் புத்திய மாத்துதாவோ? வாய மூடு, உன்னை பார்த்தா எனக்கு அப்படி அடிக்கணும் போல வருது. சூ, சத்தம் கேட்க கூடாது. என்னது சூவி செருப்பிட்டு கிடக்க, மீசிய பிச்சு எரிஞ்சிருவேன். போலீஸ்னு ஒரு பயம் இருக்கா அந்த பொம்பளைக்கு? வாய் வாய் வாய். என்ன என்ன இன்னைக்கு என்ன கேஸு? குட் ஆஃப்டர்நூன் சார். சார், புருஷனும் பொண்டாட்டியும் இரும்பு குடவுன்ல இரும்பு திருடி திருடி வித்துருக்காங்க டெய்லி. இன்னைக்கு தான் கைங்களமா மாட்டியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் தான் ஓனர் கொடுத்துருக்காரு, குடவுன் ஓனர். இந்த அக்காவா? அக்கா, இது உங்க புருஷனா? இவரை இப்ப கல்யாணம் பண்ணீங்க, அவரு ஒருத்தர் வளர்ந்தவர் வருவார, அவரை தானே கடத்திட்டு போய் காதல் டார்ச்சர்லாம் பண்ணீங்க? ஓ சரி சரி, அவர் சரிப்பட்டு வரலன்னு அவரை விட்டுட்டு அடுத்து கல்யாணம் பண்ணீங்களோ? போனேன். அப்ப தங்க எடுக்க போனது தப்பு இல்லையா? எதுவுமே எடுக்கல, சும்மா சும்மா ஆனவன என்ன உள்ள பிடிச்சு பிடிச்சு போடுதீங்க? அவளை எங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் கவிதாவை கூப்பிடுங்க.
இன்ஸ்பெக்டர் கவிதாவா? இது எப்பத்துல இருந்து அவ கான்ஸ்டபிள் கவிதா? கான்ஸ்டபிள் கவிதாவை கூப்பிடுங்க, நான் வெளியே வந்துடுறேன். அவளெல்லாம் ஸ்டேஷன் மாத்தி ரொம்ப நாள் ஆயிட்டு, சத்தம் கட்டாம இருங்க. எஃப்ஐஆர் எதுவும் போட்டீங்களா? இல்ல சார், பிடிக்கும் போது கையில எதுவும் இல்ல, அதனால கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்காது. இந்த பொம்பளை ஒரு மாதிரி மென்டல் மாதிரி, அதனால எதுவும் கேஸ் எதுவும் போட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இவங்க அக்கா எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுரு. ஆ சரி சார். இங்க இருங்கக்கா, இன்னமும் ஒழுங்கா இருங்க பாத்துக்கோங்க. யோ, உனக்கும் தான். சரி சார். நான் ஒழுங்காதான் இருக்கேன். போய் போயா கேஸ போட்டு நம்மளை பிடிச்சு பிடிச்சு கொண்டு வந்து விடுதாவோ பசை. ஆமா, எங்களுக்கு வேற வேலை இல்லல்ல, உங்களை தேடி தேடி பிடிச்சிட்டு வரோம். சொன்னாலும் சொல்லட்டாலும் அதுதான் உண்மை. அதுட்ட பேச்சு கொடுக்காதண்ணே, பேசிட்டே இருக்கும், அப்புறம் உனக்கே ஒரு மாதிரி மண்டைக்குள்ள குடைய ஆரம்பிச்சிடும். ஆ சரி சார். யோ இன்ஸ்பெக்டரே, மதிவாணன் மிதிவாணன், உன்னை மிதிச்சு கொல்லுவே. இன்ஸ்பெக்டரே எதிர்த்து பேசுதியா, வாய மூடு. மதிவாணன் மாறைய பாரு, நெளிஞ்சு தப்பா கணக்கா இருக்கு. ஓவர் வாய், சார் சொன்னது உண்மைதான். வா வாய பாரு, ரயில் பூச்சி கணக்கா இருக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளா. சி, எரஞ்சிக்கிட்டே இருக்கு, வெளியே போயிருவோம். ஏய் பசிக்குது, பிரியாணி வாங்கிட்டு வந்துரு மரியாதையா? பிரியாணி இல்லாம வந்தேன்னு வச்சுக்கோயேன், ஆன் காத்தி காத்தி கொன்றுவே. இது புருஷன் ரொம்ப பாவம், எத்தனை ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணிட்டு வந்தானோ. சி, இவன் மாறைய பார்த்தாலே நமக்கு கஞ்சி கிடைக்காது, அழுதுகிட்டே நிற்கான். சி, ஊல பயல, ஊல விட்டுக்கிட்டு இருக்க காதல வந்து பாய மூடு, கண்ணு வந்து நோண்டி விடுவேன். செயல இருக்கிறது கூட எனக்கு கவலை இல்லை, இந்த காட்டு பொம்பளை கிட்ட இருக்கதான் பயமா இருக்கு, இறஞ்சிக்கிட்டே இருக்கா.